அனிமல் சைட்டிங் மட்டும் எப்பொழுதுமே வந்து நம்மளோட லக் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பொழுதுமே. நல்லா சொல்கிற பேச்சு கேட்குது, உக்காருனா உக்காருது, நம்மகிட்ட ஒரு 4 வாளுங்க இருக்குது, அது மாதிரிலாம் கிடையாது. ப்ரூனோ பாய் ஜூவில் பார்க்குறதோட அது வாழ்கிற இடத்துல போய் பார்க்குறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஊட்டியிலிருந்து மசனகுடி அண்ட் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இது வரைக்கும் வாக்காப்பா நீன்னு நல்லா பார்த்துக்கிறேன் எங்களுக்கு காமி அப்படின்னு சொன்னால் என்கிட்ட வந்து ஊறப்பட்ட ஃபுட்டேஜ் இருக்குது. அது எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். பிளாக் பேந்தரு, டைகரு, அதுக்கப்புறம் எலிஃபென்ட்ஸு, இதெல்லாம் பார்த்ததெல்லாம் என்கிட்ட இருக்குது. இருக்கிறத நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். ஊட்டி அப்படின்னு சொன்ன உடனே நான் ஊட்டி போனால் வந்து ஊட்டியில் கொஞ்சம் நேரம் தான் இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து மசனகுடி அந்த போன்ற ஏரியாக்களுக்கு வந்து கிளம்பி போய்டும். ஏன்னா அங்கே தான் வந்து நிறைய வைல்ட் லைஃப் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப வைல்ட் லைஃப் பார்க்குறது அண்ட் நேர்க்க போய் பார்க்குறது, ஜூவில் பார்க்குறதோட அது வாழ்கிற இடத்துல போய் பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த உட் ஹவுஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நாள் ஒரு நாள் நைட் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வீடு குன்னூரில் இருந்துச்சு. அவங்களோட எஸ்டேட்டுக்கு ஃபஸ்ட் டைமாக நான் போகிறேன். ஸோ ஃபஸ்ட் டைமாக போகும்பொழுது அதே தான் நம்ம வந்து நைட்டில் போய் லேண்ட் ஆனதுனால பெருசாக எதுவும் தெரில. பட் மார்னிங் நீங்கள் எழுந்து பார்க்கும்போது இப்படிப்பட்ட ஒரு இடத்துல நம்ம தங்கியிருக்கிறோமே அப்படின்னு சொல்லி அவ்வளோ பியூட்டிஃபுல்லான அவ்வளோ பெரிய ஜன்னல் வச்சு ஒரு வீடை வந்து நான் அன்றைக்கி தான் பார்க்குறேன். அது வந்து ஆக்சுவலாக அது ஒரு எஸ்டேட்டு, அந்த எஸ்டேட் மேலே வந்து இருக்கக்கூடிய ஒரு பங்களோ அது. ஸோ நான் தங்கியிருந்த ரூம் இதை தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எங்கேயுமே வெளில போனால் அங்கே உட்காந்துட்டே அப்படியே சாயந்தரம் வரைக்கும் சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு அந்த வெறும் அந்த க்ளவுட் மூமெண்ட்ஸை பார்த்துட்டு இருந்தாலே வந்து டைம் போகிறதே தெரியாது. ஸோ டீ எஸ்டேட், நம்மளை சுற்றி ஒரு டீ எஸ்டேட்டு, அங்கே ஒரு பங்களா, அங்கே தான் நான் தங்கினேன். இந்த மசனகுடியில் இந்த தங்குற இடம்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த இடத்த நோக்கி போகும்போது அங்கே ஒரு பெரிய ரோடு இருக்குது. ஸோ அந்த ரோடு வந்து நம்ம நினைக்கிற மாதிரி எப்போ வேணால் அங்கே யானை பார்க்கலாம், புலி பார்க்கலாம் அப்படிலாம் கிடையாது. அதுங்களாம் அந்த சமயம் வந்துச்சுன்னா நம்ம பார்க்கலாம், ஓகேவா? அது மாதிரி தான் நம்ம வந்து இந்த டைமில் இது வரும், இந்த டைமில் இது வராது அப்படிலாம் இது பண்ணவே முடியாது. ஆனால் ரொம்ப நேரியாக நாங்கள் வந்து அந்த சமயத்தில் போயிருந்தோம். கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து இன்னும் ஏதோ வரும்னு வரல ஏதோ நான் ஏதோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தாங்க. ஸோ அனிமல் சைட்டிங் மட்டும் எப்பொழுதுமே வந்து நம்மளோட லக் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பொழுதுமே. ரொம்ப வருஷமாக அங்கேயே இருக்கிறவங்க கூட சில மிருகங்கள்லாம் வந்து இன்றைக்கி வரைக்குமே பார்க்காம இருக்காங்க. ஸோ அது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்குறோம், அது நம்மளுடைய அன்னைக்கு நம்ம எவ்வளோ லக்கியாக இருக்கோம் அண்ட் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ பொறுமையாக அந்த மிருகத்தை வந்து ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஊட்டி போயிட்டு நானே திரும்பி வந்துட்டேன். ஆனால் நீங்கள் எல்லாம் ஊட்டி வீலாகலாம் பார்த்துட்ருக்கீங்க. இந்த லாக்டவுனை வந்து திறந்து விட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து அவுத்து விட்ட கோழி மாதிரி நானும் கெச்ச இடத்துக்குலாம் போயிட்டு வந்துட்டுருக்கிறேன். சரி, எப்படிப்பா உன்னோட ஃபேஸை வந்து நீ மெயின்டைன் பண்ணுற, உன்னோட ஸ்கின்னை வந்து மெயின்டைன் பண்ணுறேன்னா என்னோடய ட்ராவல் ரொட்டீன் மாதிரி என்னோடய ஃபேஸை பாதுகாக்கிறதுக்கு, க்ளோ வச்சுக்கிறதுக்கும் ஒரு ரொட்டீன் இருக்குது. அதுதான் மமாஎர்த்தோடைய Vitamin C AM ரெஜிம். ரொம்ப ரீசெண்டாக தான் மமாஎர்த்தோடைய Vitamin C AM ரெஜிமை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன வந்து அழகான க்ளோயிங் ஸ்கின்லாம் உங்களுக்கு இருக்குது, எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் அதை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ். அதுதான் இது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொன்ன அந்த 4 சிம்பிள் ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோமிங் வாஷ். இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதே இந்த ப்ரஷ்ஷு தான். நீங்கள் வந்து முகத்தில் போட்டு தேய்ச்சிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே யாரோ வந்து உங்களுக்கு அப்படியே மசாஜ் பண்ணி விட்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட Vitamin C ஃபேஸ் மாஸ்க், இதை போட்டதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு காய வச்சதுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து டோனர் போடுவீங்க. டோனர் வந்து உங்களோட போர்ஸ் எல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் வர நம்ம தலைவன் ஃபேஸ் மில்க். ஓகே, ஸோ இதை போட்டு வாஷ் பண்ணிங்கன்னா அந்த ரொட்டீன் முடிஞ்சிடுச்சு. ஸோ இந்த 4 ப்ராடக்ட்டுமே இருக்கக்கூடிய ஒரு காமனான விஷயம் விட்டமின் சி. இது உங்கள் ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைஸாக வச்சு அது மட்டும் இல்லாமல் என்டையர் டேவும் க்ளோவாக வைக்கிறதுக்கு பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் இந்த ஒரு ரொட்டீனில் இந்த 3 முடிச்சிட்டேன். இப்போ இந்த ஃபேஸ் மில்க் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு காமிக்க போகிறேன், வாங்க போகலாம். இந்த விட்டமின் சியில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து யூவி ரேஸ் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட் கிட்ட இருந்து நம்மளோட ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ணுறது, இது போன்ற விஷயங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதில் இன்னொரு விஷயம் பீச் இருக்குது. பீச்சில் வந்து ஏகேசி அப்படின்ற 3 விட்டமினுமே இருக்குது. இந்த விட்டமின்ஸ் வந்து ஸ்கின்னை வந்து பிரைட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து கம்மி பண்ணும். இதுதான் நான் சொன்ன அந்த 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ். மமாஎர்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. விட்டமின் சிஏஎம் ரெஜிம் இதுதான். ஸோ இதை போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து எப்போதுமே நான் வந்து க்ளோவாக ஃப்ரெஷ்ஷாக எப்போதுமே வச்சுக்கிறது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நீங்கள் போய் அதை வாங்கலாம். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் மமாஎர்த்தில் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணும்பொழுது உங்கள் ஆர்டரோட ஒரு மரக்கன்று லிங்க் செய்யப்படும். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எப்படி வந்து இங்கே வீட்டுள்ள இருக்க ஒரு 4-5 மரத்தை மெயின்டைன் பண்ணிருக்கணும், அதே மாதிரி மமாஎர்த் 2025க்குள்ளே இருக்க 1 மில்லியன் மரக்கன்றுகளை நடணும் அப்படின்ற ஒரு மிஷனில் இருக்காங்க. ஸோ அந்த மிஷனில் நீங்களும் கலந்துக்கோங்க, நானும் கலந்துக்கிறேன். மமாஎர்த்தோடைய எல்லா ப்ராடக்ட்ஸுமே பீட்டாஸ் க்ரூவல்ட்டி ஃப்ரீ பியூட்டி வித்வுட் பன்னீஸ் அப்படின்ற சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. தட் மீன்ஸ் இந்த ப்ராடக்டை அவங்க மேனுஃபேக்சர் பண்ணும்போது எந்த ஒரு அனிமலும் ஹார்ம் ஆகலை அப்படின்னு அர்த்தம். ஸோ மமாஎர்த்தோட ப்ராடக்ட்ஸை நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணும்போது மாகாப்பா 2021 அப்படின்ற இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மமாஎர்த் ப்ராடக்ட்ஸ் ஃப்ளிப்கார்ட், நைகா, அமேசான் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் கிடைக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்ஸுமே கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணி மமாஎர்த்தில் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். பட் ஆனால் நீங்கள் எல்லோரும் இப்போ ஊட்டிக்கு போகிறீங்க. வெளிங்க வா. ஹாய். அவரோட போஸ்ட் பாக்ஸ் இதுதான். அந்த அளவுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிடுவாரு. அண்ட் குன்னூர் எஸ்டேட்டில் நான் தங்கிட்டு இருக்கும்போது நான் உள்ளே போனோடனே நைட்டு பார்த்தேன். நான் என்ன நினச்சேன்னா ஆக்சுவலாக 2 நாய்க்குட்டி இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு குட்டி குதிரை வளர்க்குறாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் பகலில் எழுந்து பார்க்கும்போது எனக்கு வேறு மாதிரியான ஒரு சர்ப்ரைஸ் தான் காத்துட்டு இருக்குது. ப்ரூனோ கை வச்ச காலே அந்திருண்டா உன்னோட தாலே, நீ என் மேலே கை வச்ச காலே மகனே அந்திருண்டா உன்னோட தாலே. எப்பொழுதுமே நம்ம வந்து மற்றவங்களோட நாய்க்குட்டிங்கெலாம் பார்க்கும்போது நம்ம ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறோன்னா அந்த நாய்க்குட்டியோட கம்பேர் பண்ணுவோம், அதுங்களை வந்து மிஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த நாய்க்குட்டிங்க பார்க்குறதுக்கு தான் பெருசாக இருக்குதே தவிர நல்லா சொல்கிற பேச்சு கேட்குது. உக்காருனா உட்காருது, ஏந்து போனால் ஏந்து போகுது, சாப்பிட்னா சாப்பிடுது. நம்மக்கிட்ட ஒரு 4 வாளுங்க இருக்குது, அது மாதிரிலாம் கிடையாது. போன வாரம்லாம் நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு கடியே போட்டுச்சு. கிட்டத்தட்ட வந்து நான் வந்து இது வரைக்கும் வந்து 4 இன்ஜெக்ஷன் நான் வந்து அது என்ன தான் வேக்சினேட் பண்ணியிருந்தாலும் டாக்டர்லாம் இன்ஜெக்ஷன் போடுன்றாங்க. ஸோ அதனால் வந்து 4 இன்ஜெக்ஷன் நானும் போட்டு தான் இருக்கேன். ஆனால் இத்தனை பெரிய நாய்ங்க கிட்ட கூட வரல, அவ்வளோ டீசெண்டாக இவங்களாம் ஊர்லேருந்து வந்துக்கிறாங்க, அவங்க வந்து பத்திரமா அனுப்பணுன்ற மாதிரியே வந்து பார்த்தோன்னா ரொம்ப மரியாதை தெரிஞ்ச நாய்க்குட்டிங்களாக இருந்தது. சீரியஸாக வந்து பார்த்தோன்னா நம்மளோட பப்பீஸை வந்து அங்கே பயங்கரமாக மிஸ் பண்ணேன். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த பப்பீஸை வந்து பயங்கரமாக மிஸ் பண்ணுறேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பப்பீஸை வந்து நான் வந்து அன்றைக்கி பார்த்தேன். வந்து பார்த்தோன்னா பார்க்கறது தான் கொஞ்சம் கரெக்ட் முரடாக இருப்பான், ஆனால் நல்லா பையன், சொல்கிற பேச்செல்லாம் கேட்பான், நல்லா குட் பாய். இது என்ன அப்படி பார்க்குது? குட் பாய், குட் பாய். சிட் டவுன், சிட் டவுன். வேற என்ன கமெண்ட்ஸ் இருக்கு? டோன்ட் ஸ்லீப், ஸ்லீப், ஸ்லீப். கம் எவரிபடி ஸ்லீப். எவரிபடி. எவரிபடினா என்ன யா? கம் எவரிபடி ஸ்லீப். சபா. மல்லாக்கு படுத்து விட்டத்தை பார்க்குறது எவ்வளவு சுகம். அந்த பீகிள் பேர் வந்து சுடலை. அதுக்கப்புறம் அந்த அந்த நல்ல குதிரை சைஸில் ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் வந்து வெறும் 9 மாதம் தான். 9 மாதத்துக்கே எத்தனை சைஸ் இருக்கான் பாருங்க. Bruno is a good boy. Okay Bruno, bye. நம்ம உசுரிவங்களுக்கு அவ்வளவு சீப்பாக போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து இது குன்னூரில் வந்து நாங்கள் தங்கி இந்த எஸ்டேட்டில் ஒரு கேர்டேக்கர் அவங்களோட பசங்க வந்து அண்ணா எனக்கு ஒரு பெப்சி கேன் கொடுங்க அப்படின்னாங்க. நான் வந்து என்னடா கண்ணா ஃபுல்லாக வேணும், இல்லைண்ணா நீங்கள் எம்டியாக இருக்கிறது எதாவது கொடுங்க அப்படின். ஸோ நான் அப்புறம் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேருந்து ஒன்று எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்தேன். ஒரு ½ hour கழிச்சு வந்தான், வந்து எனக்கு ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் கொடுத்தான். ஸோ இந்த கேனில் வந்து அவர் ஏதோ பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்கள், இதில் என்ன பண்ணியிருக்கீங்க? அடுப்பா? இதுல அடுப்பா எப்படி பண்ண? ஆனா இல்ல இந்த இது இருக்குங்களா? ஆமா. அதுல வந்து மேல 2 ஷேப் கட் பண்ணிட்டு அது 2 கீழே ஒட்டிட்டு ஒரு ஆணி வச்சு ஓட்டை போட்டீங்கன்னா ஓட்டை போட்டு அப்புறம் கவர் போட்டேன். அப்புறம் திரி வச்சு உள்ள லைட்டா கேஸ்ன ஊத்தி அப்புறம் அப்புறம் போட்டு அப்புறம் மூடிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் இது அடுப்பா விளக்கா? அடுப்பா. இது மேல ஆம்லெட் கூட போடலாமா? என்னடா வேற லெவல் சயின்டிஸ்டா இருக்கான். சரி கொளுத்துறா பாப்போம். சும்மா தூக்கி போட்டிருந்த கேனை எடுத்து வச்சு நம்ம டார்லிங் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒன்று பண்ணியிருக்கிறாம்பா. ஆஹா ஆஹா, வெரி நைஸ். இன்ஸ்டன்ட் அடுப்பு. ஸோ ஊட்டிக்கு போயிட்டு எப்பவுமே ரிட்டர்ன் வரும்பொழுது இந்த குன்னூரில் நிறைய வண்டிகள் நிற்கும். அதுவும் அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இந்தியன் பேக்கரி அப்படின்னு ஒரு பேக்கரி இருக்குது. பல வருடங்களாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பேக்கரி வந்து வேர்ல்டு ஃபேமஸ். ஆக்சுவலாக வந்து துபாய், நிறைய ஃபாரின் கண்ட்ரிக்கெலாம் அவங்க வந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் இந்தியன் பேக்கரி அக்னீஷ் நம்மளோட ஃப்ரெண்டு, ஸோ அவரோட கடைக்கு விசிட் பண்ணாமல் போகலாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இருந்த பசிக்கு கோகனட் பால், வரிக்கி கிரிகிலாம் வந்து ஃபுல்லாக அடிச்சு காலி பண்ணிட்டு முட்டை பப்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் வேறு வாங்கின்னு அங்கேருந்து ஊருக்கு கிளம்பி வந்தாச்சு. ஸோ மமாஅர்த்தோட ப்ராடக்ட்ஸை நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் போய் ஆர்டர் பண்ணும்பொழுது மாகாப்பா 2021 அப்படின்ற இந்த கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மமாஅர்த் ப்ராடக்ட்ஸ் ஃப்ளிப்கார்ட், நைகா, அமேசான் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் கிடைக்குது. கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்ஸுமே கொடுத்துருக்கேன். அதை போய் நீங்கள் கிளிக் பண்ணி மமாஅர்த்தில் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், சி யூ. இன்னொரு அருமையான வீலாகில் உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெறுவது மாகாப்பானது. அப்புறம் கீழே இருக்கிற பட்டன் எல்லாத்தையும் அழுத்தி விட்ருங்க. ஓகே, ஸோ அப்புறம் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லிவிடுங்க. இன்னும் கூடிய விரைவில் ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பாய் பாய்.